இன்னைக்கு நம்மளுடைய சட்டப்பதிவுகள் வந்து என்ன பார்க்க போறோம்னா, சப் ரிஜிஸ்டர் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் கூட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து அட்டாச் பண்ணாமல் சர்டிஃபைடு காப்பி மட்டுமே வச்சு அந்த டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக நம்ம கொடுக்கும்போது அது சர்டிஃபைடு காப்பி தான் இருக்குது, ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணாமல் மறுக்கப்பட முடியுமா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அதற்கு என்ன தீர்வுகள் உள்ளது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக வந்து கொடுக்கும்போது அந்த டாக்குமெண்ட் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸை வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 செக்ஷன் வந்து 23A & B வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ செக்ஷன் 23 வந்து சொல்லப்பட்ட அதர் டாக்குமெண்ட்ஸை வந்து அட்டாச் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கட்டாயமாக சப் ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும். இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா அதற்கு வந்து முன்னாடி வந்து யார் பேர், யார் எந்த ஓனர் பேரில் இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாமல் அதோடைய சர்டிஃபைடு காப்பி மட்டுமே வச்சு நம்ம வந்து ஒரு சேல் டீடை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது சப் ரிஜிஸ்டர் வந்து இந்த சேல் டீடு கூட வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை சர்டிஃபைடு காப்பி மட்டும்தான் இருக்குது அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக ரீசன் சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண ரெஃப்யூசல் பண்ணானா, அப்போ அந்த ரெஃப்யூசல் செக் ஸ்லிப் வந்து இஷ்யூ பண்ணும்போது அதுக்கு எதிராக வந்து அதை குவாஷ் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைகோர்ட்டில் தான் வந்து ரிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போ சப் ரிஜிஸ்டர் வந்து செக்ஷன் 55A வந்து அந்த டாக்குமெண்ட் கூட வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்ற ஒரு ரீசனை மென்ஷன் பண்ணி ரெஃப்யூசல் செக் ஸ்லிப் வந்து கொடுத்தாருன்னா அதுக்கு எதிராக வந்து நம்ம ஹைகோர்ட்டில் வந்து அதை குவாஷ் பண்ண சொல்லி ரிட்டு வந்து ஃபைல் பண்ணலாம். இப்போ ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா வந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி அதெல்லாம் வந்து நம்ம வாங்கறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கால அவகாசம் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை வந்து 4 மந்த்க்குள்ளே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுன்றது தான் இப்போ சொல்லப்பட்ட விஷயம். அப்படி சொல்லும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம போயிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த என்டிசியை வந்து வாங்கறதுக்குள்ளே 1 இயருக்கு மேலே வந்து அந்த டைம் லிமிட்டை வந்து ஆகும். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை கொண்ட ஒரு விஷயத்தில் அந்த லேண்டை வந்து சேல் பண்ணுறவருக்கு உடனடியாக வந்து பணம் தேவை, அந்த லேண்டை வந்து சேல் பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட்டும் போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி சொல்லும்போது உடனடியாக வந்து அந்த லேண்டை வந்து யார் பை பண்ணுறாங்களோ அந்த பையருக்கு வந்து கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த என்டிசிலாம் வந்து வாங்கிறதுக்குள்ளே வந்து அதிக காலதாமதம் ஆகுதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்டிஃபைடு காப்பீஸ் மட்டுமே வந்து போதும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுல. இப்போ அந்த டாக்குமெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால இப்போ யாருக்கு வந்து ஒரு பாதிப்பு என்று பார்க்கும்போது அதை வாங்குகிற பையருக்கு. அப்போ பையர் வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்டிசி இல்லாமல் சர்டிஃபைடு காப்பி மட்டுமே இருந்து அந்த சர்டிஃபைடு காப்பியை வந்து அந்த சப் ரிஜிஸ்டருக்கு ஆஃபீஸில் உள்ள டாக்குமெண்ட்டோட வந்து சரிபார்க்கப்பட்டு அதற்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹைகோர்ட் வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்லிட்டு வராங்க. பட் இருந்தாலும் சப் ரிஜிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை, நீங்கள் போயிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் தொலைஞ்சிச்சுன்னா என்டிசி வந்து வாங்கிட்டு வாங்க அப்படிலாம் வந்து சொல்லி இந்த மாதிரி வந்து ரெஃப்யூசல் செக் ஸ்லிப் வந்து இஷ்யூ பண்ணிட்டு வராங்க ஒரு சேல் டீடை வந்து ரிஜிஸ்டருக்காக வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது. இந்த மாதிரியான சூழ்நிலை கொண்ட வழக்குகளில் வந்து உயர்நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரெஃப்யூசல் செக் ஸ்லிப் வந்து அதுக்கு எதிராக வந்து நம்ம அதை குவாஷ் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆர்டர் கேட்கும்போது சப் ரிஜிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூ வரும்போது அவங்க வந்து அந்த சர்டிஃபைடு காப்பீஸ் மட்டுமே அதை வந்து அவங்க ஆஃபீஸில் இருக்கிற டாக்குமெண்ட் கூட வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அதே போல் இதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா நம்ம சப் ரிஜிஸ்டர் கிட்ட ஒரு லேண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம் சேல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லேண்டோடைய டைட்டிலே வந்து அவர் பேரில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கூட ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இந்த ஒரு பர்பஸ்க்காக அவருடைய வேலை என்ன ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதையும் வந்து உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கேஸ் ஒன்று பார்க்கலாம், வேணுகோபால் வர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், ரிட்பிடிஷன் நம்பர் வந்து 2270/2024. இந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு உண்டான அந்த டைம் லிமிட் வந்து போலீஸ்க்கு எதுவுமே வந்து வழங்கப்படலை. அப்படி இருக்கும்போது ஒரு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கிறதுனால அதோடைய டைம் லிமிட் வந்து சொல்லப்படாததுனால அதை வாங்கிறதுக்கே வந்து ரொம்ப வந்து காலதாமதம் ஆகுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க.
அதனால வந்து அந்த சர்டிஃபைடு காப்பீஸ் இருந்தாலே அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வரதுக்காக அந்த பார்ட்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் காப்பீஸை வச்சு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அந்த டீடை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்து சப்ஜிஸ்டர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு கேஸ் வந்து, இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய ரிட் பெட்டிஷன் நம்பர் வந்து 9525 ஆஃப் 2023. இந்த கேஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு சப்ரிஜிஸ்டர்கிட்ட வந்து ஒரு சர்டிஃபைடு காப்பீஸ் வச்சு ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சேல் டீடு வந்து அதோடைய முன்னாடி இருந்த டைட்டில் ஓனருடைய சேல் டீடு ஒரிஜினல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல, சர்டிஃபைடு காப்பீஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தில் அதை ரெஃப்யூஸ் பண்ணுற சப்ரிஜிஸ்டரு. பட் இந்த கேஸில் என்ன ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ அந்த பார்ட்டி வந்து அவருடைய அஃபிடவிட் மூலயமா வந்து அதில் வந்து சொல்லணும், இந்த மாதிரி வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து தொலைஞ்சிச்சு, நாங்கள் சர்டிஃபிகேட் காப்பி வைக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை சொல்லி அந்த சேல் டீடை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத இந்த வழக்கில் வந்து சொல்கிறாங்க சப்ரிஜிஸ்டருக்கு வந்து ஆர்டர் கொடுத்து. அதே போல் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதோடைய பட்டா வந்து கொடுக்கணும், லீகலி சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், அந்த பார்ட்டி வந்து இறந்து போயிருந்தார்னா அதோடைய டாக்குமெண்ட்லாம் வந்து கொடுக்கணும். இப்போ எக்ஸிக்யூன்ஸ் வந்து பார்க்குறோம், அதாவது செல்லர் பையர் இருக்காங்க இல்லையா, அந்த செல்லருக்கு வந்து அவங்க அந்த பையர் வந்து எந்த விதமான ஒரு ரிஸ்க்கும் வந்து அவர் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சப்ரிஜிஸ்டரோட ஒர்க் என்னென்னா, எந்த டாக்குமெண்ட் வந்து அவர்கிட்ட கொடுத்தாலும் அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும், அதில் வந்து இவர் வந்து போயிட்டு டைட்டில் வந்து யாருது அப்படின்ற ஒரு டிஸ்பியூட்டை வந்து இவர் தீர்மானிக்கக்கூடிய அந்த அதிகாரம் வந்து இவருக்கு கிடையாது. சமீபத்தில் வந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் அப்பீல் நம்பர் 1160 ஆஃப் 2024. இந்த வழக்கில் வந்து ஒரு சப்ரிஜிஸ்டர் வந்து சர்டிஃபைட் காப்பீஸ் வச்சதுனால அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு வேணும் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அந்த டாக்குமெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸ் ரெஃப்யூசல் செக் ஸ்லிப்பை வந்து கொடுக்கும்போது அதை எடுத்து வந்து கோஷ் பண்ணிவிட்டு அந்த அவருக்கு வந்து ஆர்டர் கொடுக்குற சப்ரிஜிஸ்டருக்கு அந்த டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி அப்படின்றதுக்காக தான் இந்த வழக்கு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் வந்து இது வந்து டிவிஷன் பெஞ்ச் வந்து இந்த அப்பீலை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து புனிதவதி கேஸில் வந்து இதே மாதிரி வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை கொண்ட ஒரு வழக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை, சர்டிஃபைடு காப்பீஸ் மட்டுமே இருக்குது அப்படி போதுன்னா அதுவே வந்து அந்த டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போதும், அதனால் அந்த டாக்குமெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சர்டிஃபைடு காப்பீஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த டாக்குமெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கேஸில் வந்து சொல்லி, அதே போல் 15 டேஸ்க்குள்ளே அந்த சப்ரிஜிஸ்டர்கிட்ட இந்த சேல் டீடை வந்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள், அவர் வந்து கட்டாயம் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பல வழக்குகளுடைய முடிவுகளில் வந்து என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து தொலைஞ்சிருச்சு, அதை வந்து நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்டிசி வந்து வாங்கணும், நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான அந்த டைம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து போகும். அதே போல் அந்த என்டிசியை வந்து 3 மாதத்துக்குள்ளே இல்லை வந்து 5 மாதத்துக்குள்ளே இல்லை 6 மாதத்துக்குள்ளே எப்போ வழங்கணும், போலீஸார் வந்து எந்த டைம் லிமிட்டுக்குள்ளே வந்து வித்தின் சர்டன் டைம் பீரியடுக்குள்ளே வந்து அதை வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்ற ஒரு சர்க்குலரோ அது ஒரு ஆர்டரோ வந்து இது வரைக்கும் வந்து இல்லை. அப்படி இருக்கும்போது போலீஸார் வந்து 1 வருஷத்துக்கு மேலே வந்து டைம் லிமிட் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து பாதிக்கப்படுற நபர் யாருன்னா அந்த லேண்டை வந்து சேல் பண்ணுற செல்லர் தான். அப்போ அந்த செல்லரும் சரி பையரும் சரி இதில் வந்து பாதிப்படைகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டாக்குமெண்ட்டுடைய சர்டிஃபைடு காப்பீஸை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எடுத்துட்டு அந்த சர்டிஃபைடு காப்பீஸை வந்து சப்ஜிஸ்டர் வந்து அவருடைய ஆஃபீஸில் இருக்க டாக்குமெண்ட் கூட வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தரணும் அப்படின்றது தான் இந்த பல்வேறு வழக்குகளை சொல்லப்பட்ட தீர்ப்பின் வாயிலாக வந்து நம்ம முடிவை வந்து தெரிந்து கொள்வது. இதுதான் தொடர்ந்து நம்மளுடைய அருண் லா யூனிவர்ஸ் சேனலில் பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி.